ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் படத்தோட ட்ரெய்லர் தான் நாம் இப்போது பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது பிரேக் டவுன் பண்ணலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாகனேரி ஊரில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றாங்க. எந்த ஒரு பொது பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற பெரிய தலைகள் பேசி முடிவு எடுப்பாங்க. எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகிட்டு வர்றாங்க. இவங்க ஒற்றுமையை கெடுக்க வில்லன் கும்பல் சதி பண்ணுறாங்க. ஹீரோயினையும் வில்லனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கட்டாயப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் மதுரை ஜெயிலுக்கு போய் தன்னோட லவ்வரான ஆர்யா கிட்ட போய் எல்லா மேட்டரையும் சொல்கிறாங்க. ஜாமீனில் வர்ற ஆர்யா ஹீரோயினியை கல்யாணம் பண்ணி வில்லன் குரூப்பையும் அடியில் எழுக்கிறாரு. ஆர்யா யார், ஏன் ஜெயிலுக்கு போனார், இந்து முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையை ஏன் கெடுக்கிறாங்க வில்லன்கள், இதுக்கு பதில் தான் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் படம். ஹீரோ ஆர்யா கருப்பு வேட்டி கருப்பு சட்டையில் கிராமத்து சண்டியராக வலம் வர்றாரு. படத்தில் ஆர்யாவுக்கு டைலாக்கை விட ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்குன்னு தோணுது. கருப்பு மின்னல் மாதிரி கையில் கிடக்கிறவனையெல்லாம் போட்டு பந்தாடுறாரு. பொதுவாக ஆர்யாவை நகரத்து இளைஞனாக தான் நாம் பார்த்துருப்போம். நான்கடவுள் படத்தில் அகோரியா நடித்து எப்படி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரோ அதே மாதிரி காதர் பாஷா கேரக்டரும் அவருக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஹீரோயின் சித்தி இதானி, வெந்து தனிந்தது காடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக மும்பையில் வாழ்கிற தமிழ் பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கிராமத்து பெண்ணாக பாவாடை தாவணியில் பல பலன்னு வர்றாங்க. ஆர்யாவுக்கு ஏற்ற ஜோடி தான். பாகனேரி ஊர் முஸ்லீம்களுக்கு தலைவராக பிரபு வர்றாரு. ஊர் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர் கேரக்டர். அவருக்கு ரொம்ப பொருத்தமான கேரக்டர் தான். பாகனேரி ஊர் இந்துக்களுக்கு தலைவராக ஆடுகளம் நிறையனு வர்றாரு. பெரிய மீசை கோப பார்வன்னு ஒரு திருலிங்கை ஏற்படுத்துகிறாரு. அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிக்கு இரையாகிற ஒரு கேரக்டராக இருப்பார்னு தோணுது. ஆர்யா வந்து சொல்லி புரிய வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆர்கே விஜய் முருகன் மதுசூதனன் ரெண்டு பேரும் வில்லன்களாக வராங்க. மெயின் வில்லனாக ஒரு தெலுங்கு நடிகர் நடிச்சிருக்காரு. பயங்கரமான ஜிம்பாடியாக இருக்கார். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு யோசித்தப்ப தான் நம்ம பாலையாவோட வீரசிம்ம ரெட்டி படத்தில் வில்லனுக்கு அப்பா வந்து பாலையா கையால் தலை வெட்டுப்பட்டு சாவார். அந்த படத்துலேயும் வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார். ஆர்யாவுக்கும் இவர் தான் வில்லனை வர்றாரு. ஆர்யாவும் இவரும் ஒத்தைக்கு ஒத்த மோதும்போது அனல் பறக்கும். டைரக்டர் முத்தியாவுக்கு இது எட்டாவது படம். குட்டி புலியில் அம்மா சென்டிமெண்ட், மருதில் பாட்டி சென்டிமெண்ட், இப்படி சென்டிமெண்ட்டை வச்சே செதற விடுவார் நம்மால். இந்த படத்தில் நன்றியுணர்வுங்கிற சென்டிமெண்ட்டை கையில் எடுத்திருக்காரு. அது அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். சின்ன வயசில் ஆர்யாவோட அம்மா அப்பாவுக்கு பிரபு ஹெல்ப் பண்ண அந்த நன்றி உணர்வுக்காக பிரபுவுக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கும் ஆர்யா முன்னாடி நிற்கிறாரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ், பிஜிஎம்லாம் மாசாக இருக்குது. இது வரைக்கும் ரெண்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பாட்டு அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கல. ரெண்டாவது பாட்டு கறி குழம்பு வாசம் அது மன மனம் செம பாட்டு. விருமன் படத்தில் எப்படி கஞ்சாப்பூ கண்ணால் அந்த பாட்டு செம ஹிட்டாச்சோ அதே மாதிரி இந்த பாட்டும் செம ஹிட்டாகனு தோணுது. ஃபைட் சீன்லாம் தூள் பறக்குது. ஃபைட்டுக்காகவே படத்தை பார்க்கலாம். டைரக்டர் முத்தையாவோட படங்களில் டைலாக் எல்லாமே நச்சுன்னு இருக்கும். இந்த படத்துலையும் ஆர்யா பேசுகிற இருக்கான் இருக்கான் இங்கே இருக்கிறவங்க மார்க்கத்தை தான் மாற்றிருக்காங்க மண்ணை மாற்றலை. இந்த டைலாக் கவனத்தை ஈர்க்குது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை கும்பிட்டாலும் எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை நச்சினு பதிவு பண்ணியிருக்காரு டைரக்டர். ஜூன் 2 தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.